துணை செயலாளர் செல்வராஜ் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். எனது இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தமிழ் புலிகளின் மாலை வணக்கத்தோடு எனது உரையை தொடங்குகிறேன். இப்பொழுது மோடி அவர்களும் மத்திய அரசும் தமிழக அரசும் இணைந்து ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்றால் அது இஸ்லாமியர்களுக்கு அதில் என்ன ஒரு பங்கத்தை விளைவிக்கலாம் என்று நினைத்து அந்த சட்டத்தை இயற்றிய பின்புதான் அதை வெளியே கொண்டு வருகிறார்கள். இஸ்லாமியர்களை முதலில் ஒடுக்க வேண்டும் என்றுதான் எந்த ஒரு சட்டத்தையும் மத்திய அரசும் அதற்கு துணை போகின்ற தமிழக அரசும் அதை உறுதுணையாக இருந்து நடைமுறையில் கொண்டு வருகிறது. இதனை கண்டித்து போன மாதம் நடந்த இதே இடத்தில் நடந்த எஸ்டிபிஐ சார்பாக இதை நான் கண்டன உரையாக தமிழ் புலிகளின் சார்பாக பதிவேற்றியிருக்கிறேன். இப்பொழுது தமிழகத்தில் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து இஸ்லாமிய மக்களையும் புறந்தள்ளி ஒடுக்கி அடக்கி அந்த அடக்குமுறையை ஏவுகின்ற ஒரு அரசாகத்தான் இந்த மத்திய மோடி அரசாக அரசை தமிழ் புலிகள் வேறு கருதுகிறது. இந்த இந்த சிஏஏ என்ஆர்சி என்ற அமைப்பு என்ற கொள்கையை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்றுதான் தமிழ் புலிகளும் அதன் தோழமை இயக்கங்களும் இஸ்லாமிய இயக்கங்கள் அனைத்தும் இந்தியா முழுக்க போராடி வருகிறது. ஆனால் அவர்களை போராடும் ஒரு மக்களை அனைவரும் ஒரு தீவிரவாதிகளை போன்றுதான் அவர்கள் எண்ணி அவர்களை ஒடுக்கி அடக்கினால் மட்டுமே இந்தியாவை ஒரு இந்து நாடாகத்தான் இருக்க வேண்டும் என்று மத்திய மோடி அரசு சொல்கிறது. ஆனால் அப்படி இந்து மக்கள் மட்டுமே வாழுகின்ற ஒரு இந்திய நாடை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதில் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ எல்லாருமே சகோதர சகோதரிகளாக மட்டுமே வாழ வேண்டும் என்றுதான் அனைத்து மக்களும் விரும்புகிறார்கள். ஆனால் ஒரு சில காதி பயங்கரவாத அரசு பயங்கரவாத தோழர்கள் எல்லாரும் இணைந்து முஸ்லிம் மக்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். ஆனால் அந்த ஒரு செயலை முற்றிலும் தமிழ் புலிகள் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. இதனை மற்றும் இதனை இந்த சிறப்பான கூட்டத்திற்கு எங்களுக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டினை தெரிவித்து நன்றியும் தெரிவித்து முடிக்கிறேன். அல்லாஹு அக்பர்.